இவங்க பெரிய அச்சீவ்மெண்ட்டா பெரிய சாதனை பண்ணிடலாம் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அந்த மாதிரி நீ படிக்கிறதுதான் உங்க வேலை. சார் வந்து அவங்க கிடைக்கிறாங்களா சார் சொன்னாங்கல்ல, இப்போ யாரும் கூப்பிட்டதில்ல, காலேஜ் அரசியல் பெரிய ஸ்கூல் தான் நம்ம பேசியிருக்கோம் வந்து அதுக்கு சந்தோஷம் சொல்றாங்க. அப்ப நீங்க வந்து செய்ய வேண்டிய ஒரே வந்து வந்து படிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. படிச்சீங்கன்னா அதனால வந்து ஏன் வந்து எல்லாரும் காலேஜ்லேயும் எல்லா அப்பா அம்மா எல்லாம் எழுந்துச்சு என்ன வேலை பார்த்தாலும் எழுதியாமல் எல்லாம் படிச்சு வேண்டாம் வண்டியில எழுந்துட்டு போனாலும் வந்து எழுந்துட்டு படிக்க முடியும். இப்போ ஏன் பற்றாங்க, நீங்க ஒரு நல்ல இலக்கை அடையணும், நல்ல பெரிய உயர்நிலை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை படிச்சிருந்தா. சாதனை பண்ணி பண்ணனாலதான் நீங்க அவங்க நினைப்படுறாங்க. சாதனாலும் அவங்க சொல்றாங்க, இல்லை நாங்கள் நின்று படிக்கிறாரு, நாற்பது வருஷம் இருக்கும் அவங்க எங்களுக்கு லீவ் பேசினாலே என்ன தெரியாது. ஆனால் வந்து